இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தை சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய முதல் வாசகத்தில் தங்களுடைய குறைகளை எண்ணி மன்னிப்பு கேட்க தயங்கிய மக்கள் எப்படி அடிமைகளாக வாழப்போகிறார்கள் என்பதை இறைவாக்கினர் எசேக்கியேல் வழியாக கடவுள் நமக்கு தருகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு நமக்கு இறை ஆட்சியில் மன்னிப்பு என்பதை ஒரு புது கோணத்தில் படம் பிடித்து காட்டுகிறார். மன்னிப்பு நாம் அதிகம் தேடுவது, குறைவாக கொடுப்பது, விரைவாக எதிர்பார்ப்பது, விரைந்து கொடுக்க தயங்குவது. எத்தனை முறை உன்னை மன்னிப்பது என்று அத்தனை முறை கேட்கின்றோம். ஆனால் எத்தனை முறை நாம் மன்னித்தோம் என்றால் அதை அத்துணை எளிதாய் நம்மால் கூற முடியவில்லை. மன்னிப்பு என்றால்தான் என்ன? மன்னிப்பு என்பது விடுதலை. ஒருவர் உன்னிடம் மன்னிப்பு கேட்கும்போது உமக்கு எதிராக செய்த குற்றங்களுக்காகவும் குற்ற உணர்வுகளின் அடிமை நிலையில் இருந்து விடுதலை கேட்கிறார். நீ அவரை மன்னிக்கும் போது அவர் விடுதலை அடைகிறார். அப்போது மன்னிப்பு அவருக்கும் மட்டும்தானா? இல்லை, அது மன்னிப்பு வழங்குபவருக்கும் விடுதலை கொடுக்கிறது. எப்படி? அவரால் ஏற்படுத்தப்பட்ட காயத்திலிருந்தும் அதனால் உண்டான கோபங்களிலிருந்தும் மன தோய்விலிருந்தும் மன காயங்களிலிருந்தும் விடுதலை பெற்று முழு மனிதனாகவும் தெய்வமாகவும் அவதரிக்கிறார். ஆக மனதார மன்னிப்பு முழு விடுதலையை கொடுக்கிறது, உனக்கும் எனக்கும். இந்த விடுதலையை தான் இயேசு 70 முறை என்று இறைவசனத்தில் கூறுகின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் அன்றாட வாழ்வில் பல சமயங்களில் பல பேரை நாம் சந்திக்கின்றோம், பலவற்றை உரையாடுகின்றோம், பலவற்றை பல பேருக்கு உறுதிமொழியாக கொடுக்கின்றோம், கடவுள் உட்பட. அது துறவர வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை சாமானிய வாழ்க்கையாக இருக்கட்டும், நாம் நமது உறுதிமொழிகளை உடைக்கும் போது பல உள்ளங்களையும் உடைக்கின்றோம். உள்ளங்கள் ஒன்றிணைக்கப்படாத பொழுது உறவுகளின் ஒன்றிப்பு சாத்தியமில்லை. நம் வாழ்வில் வெற்றியடையாமல் இருப்பதற்கு இருக்கக்கூடிய பல காரணங்களில் இதுவும் ஒன்று. பிறரை மன்னிக்காமலும் நம்மை நாமே மன்னிக்காமல் இருப்பதும் தான். அதாவது பிறருக்கு விடுதலை கொடுக்காமலும் நமக்கு நாமே விடுதலை தராமலும் இருப்பதால் தான் மன்னிப்பு கேட்கும்போது விடுதலை வீரனாகின்றோம். மன்னிப்பு கேட்காமல் இருக்கும்போது அடிமையாக வாழ்கின்றோம். மன்னிப்பு கொடுக்கும்போது கடவுளாக மாறுகின்றோம். மன்னிப்பு உச்சரிப்போம் மனதார, விடுதலை கொடுப்போம் உளமாக, நமக்கும் நம்மை சார்ந்திருப்போருக்கும். ஆமேன். குற்றத்துக்காக மன்னித்தருளும் நன்மை செய்யா, குற்றத்துக்காக மன்னித்தருளும் உண்மை சொல்லா, குற்றத்துக்காக மன்னித்தருளும்